நம்ம கூட வந்து சினிமாட்டோகிராஃபர் திரு செல்லத்துறை அவர்கள் இருக்காங்க. சார் வணக்கம். சார் படம் வந்து மக்கள் ரசிச்சு எங்களை வரவேற்கணும். படம் வந்து ஒரு அற்புதமான ஸ்கிரிப்ட். இது டைரக்டர் சுஜி கணேசன் சாருக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் சுஜி கணேசனுக்கும் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா நான் கேவி ஆனந்த் சார்கிட்ட வந்து ஒரு 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த படம் வந்து அதுக்கப்புறம் ஒரு 10 படம் பண்ணால் கூட ரவிவர்மன் கேமராமேன் ரவிவர்மன் நெட்டி சார் துரு சார் எல்லோரும் கூடயும் பாம்பேயில் போய் ஒர்க் பண்ணுவேன். ஆர்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணுவேன். இந்த மாதிரி வரதுக்கு காரணம் பெரிய பெரிய சினிமாட்டோகிராஃபர்னா கூட நான் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அமிதாப் பச்சன் படம் பண்ணியிருக்கேன், ஷாருக் கான் படம் பண்ணியிருக்கேன், அனில் கபூர் படம், அஜய் தேவ்கான் படம், இந்த மாதிரி இந்தி படங்கள் பல படங்களை பண்ணி சங்கர் சார் படம் ஒரு 4 படம் பண்ண முதல்வன் சிவாஜி பாய்ஸு நாயக்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய படங்களோட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். எஸ் சார், அண்ட் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன, லைவ் சவுண்ட்ஸும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னாலஜிக்கலி டெக்னிக்கலி வந்து ஒரு வெரி குட் சினிமாவாக இந்த படம் வந்திருக்கு. ஸோ சுசி கணேசன் சாரோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் அவர் ஒர்க்கிங் ஸ்டைல் இதை பற்றி சில விஷயங்கள். சுசி கணேசன் சார் வந்து அதாவது கொட்டுப்பட்டாலும் ஒரு மோதிர கையால் கொட்டுப்படணும்பாங்க. அவர் மணிரத்னம் சார் பட்டறையிலிருந்து வந்தவர். உங்களுக்கு தெரியும் மணிரத்னம் சார் வந்து இந்தியாவில் எவ்வளோ பெரிய டேரக்டர்னு. அதாவது தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்னது மாதிரியா சுசி கணேசன் சார் ஒரு மணிரத்னம் சார் மாதிரியா ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞன். அவர் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள படம் பார்த்தீங்கன்னா விரும்புகிறேனுடைய அவர் ஃபஸ்ட்டு படமே தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வச்சுச்சு. செகண்ட் படம் 5 ஸ்டாரு இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சு. 3வது கந்தசாமி உலக நாடு ஃபுல்லாக திரும்பி பார்க்க வச்ச படம், நல்ல படம். அந்த மாதிரி ஒரு டேரக்டர், மிகப்பெரிய கலைஞன், ஷார்ட் சொல்ல ஒரு டேரக்டர், பிரமாமான இயக்குனர் சுசி கணேசன். ஓகே சார், இன்னொன்று ஏஜிஎஸோட பேனரில் கீழே யாரோட பேர் வந்துட்டாலும் சரி, ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஏன்னா நீங்கள் சொன்ன கேவி ஆனந்த் சார் ஆகட்டும், எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜிஎஸோட பேனரில். ஸோ இன்றைக்கி வந்து உங்களோட பேரும் அந்த பேனரில் இருக்குது அப்படிங்கும்போது அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பெரிய நிறுவனங்களோட நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி அப்புறம் எனக்கு படம் வரும், அது என்னுடைய யோகமாக என்னென்னு தெரியல. ஏவிஎம்மில் வந்து சிவாஜி பட அசோசியேட் கேமராமேன், அயன் படத்திலே நான் அசோசியேட் கேமராமேனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே நிறுவனத்தில் முதலிடம் பண்ணேன். ஏஜிஎஸில் அநேகன் மாற்றான் இந்த மாதிரி கவன் படத்துலேயே நான் வந்து ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து 4வது டைம் இந்த ஏஜிஎஸ்லாம் ஒர்க் பண்ணேன். இப்போ 4வது டைம் எனக்கு 4வது டைம் தான் இண்டிவிஜுவல் படம் பண்ணிக்கிட்டு பண்ணேன், திருட்டுப்பள்ளி 2. இது வாய்ப்பு கொடுத்த அண்ணன் சுஜி கணேசனுக்கு நான் முதல் நன்றியை தெரிவிக்கணும். அவர் எனக்கு வந்து ஒரு பெரிய பேக் பண்ணார். இப்படி ஒரு டேரக்டர் அமையலாம் ஒரு கேமராமேனுக்கு ரொம்ப சிரமம். ஏஜிஎஸ் நிறுவனமும் எல்லாம் கொடுத்தாங்க, நம்ம கேட்குற கேமரா, நம்ம கேட்குற லைட்ஸு, இந்த மாதிரி கேமராமேனுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருந்ததுனால இவ்வளோ பெரிய குவாலிட்டி கொடுக்க முடிஞ்சு நம்மளால். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தில் இருக்கக்கூடிய திருட்டு பயலையை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம எல்லாரையும் வந்து பயம் கொடுத்துற அளவுக்கு, மிரள வைக்கிற அளவுக்கான காட்சிகள் இருக்குன்னா அதற்கு காரணம் என் கூட இருக்கக்கூடிய ஸ்டண்ட் டிரெக்டர் திரு சக்தி சரவணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது இதில் வந்து வேறு விதமான ஒரு எக்ஸிக்யூஷன் கட்டாயமாக இருக்குது. அண்ட் இந்த படம் லைஃப் சவுண்ட்ஸ்னு வேறு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய சேலஞ்ச் இருந்திருக்கும் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ அதை பற்றி நான் சில வார்த்தை சொல்லுங்கள். இந்த படத்தோட எனக்கு மெயின் இது பார்த்திங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு எங்கள் அப்பா மாஸ்டர் பண்ணார். இல்லை செகண்ட் பார்ட் நான் பண்ணுறேன், அதுவே எனக்கு ஒரு சேலஞ்சான ஒர்க் தான். சுசி கணேசன் சார் கூட ஒர்க் பண்ணுறது சின்ன விஷயம் இல்லை, ஏன்னா சீக்கிரத்தில் எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். எது வேணுமோ அது கரெக்டாக, என்ன ஸ்கிரிப்டுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக வாங்கிப்பார். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சின்ன ரெயின் எஃபெக்டில் ஒரு சோலோ ஃபைட்டு பிரசனா சாருக்கும் பாபி சிங்காக்கும் அதில் ஒரு மல்யுத்தம் மாதிரி ஒரு சின்ன ஒரு போர்ஷன் பண்ணியிருக்கோம். மல்யுத்தம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மண்ணில் தான் பண்ணுவாங்க, இது ஆக்சுவலாக நாங்கள் தண்ணி ரெயின் எஃபெக்டில் ஒரு இது பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். வேறு மல்யுத்தம் மழையில் பண்ணியிருக்கீங்க, நமக்கு டிசம்பர்னாலே ஞாபகம் வரும் மழையில் நம்ம பண்ணாத மல்யுத்தம் கிடையாது நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்க்ரீனில் அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது சார், அதை பற்றி சொல்லுங்களேன் கொஞ்சம். ரெண்டு பேரும் ரெண்டு ஆர்டிஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப போட்டி போட்டு தான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு சில ஏன்னா ஒன்று சொல்லும் போது காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க அவங்களும். நம்மளுக்கு இந்த ஷாட்டு வேணும்னா அது சப்போஸ் அவங்களால இப்போ ஒரு டேக்கு செகண்ட் டேக்கு வர முடியல, சரி ஓகே சார் நோ இதில் சேஞ்ச் பண்ணிக்கலான்னாலும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 டேக்கு 5 டேக்கெலாம் போய் அந்த ஷாட்டை வர வைக்கிறது அவங்க ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி கேமராமேன் செல்லதுரை சாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஃபுல் ஹெல்ப். அப்பாவோட ஒர்க்கும் சுசி கணேசன் சார் பார்த்துருக்காரு, அண்ட் இப்போ உங்களோட ஒர்க்கும் பார்த்துருக்காரு. ஸோ படம் முடிச்சதுக்கப்புறம் இல்லை ஒர்க் பண்ணுறப்போ என்ன சொன்னார்? சூப்பராக இருந்தது சொன்னார், அவ்வளோதான். அவ்வளோதான், ஐ திங்க் அவர் சூப்பராக இருந்துச்சு. ஒரு வார்த்தை இல்லை ஸ்மைல் பண்ணாலே அது ஒரு காம்ப்ளிமெண்ட் நாம் எடுத்துக்கணும், அவ்வளோதான் கிடைக்கும். பட் இப்போது ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு தான், ஒரு ஒரு ஸ்டண்ட்டையும் பார்த்துட்டு. ஸோ படம் பார்க்க போகிறோம் நம்ம. தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். யூஸ்வலாக வந்து பெண்களுக்கு ஒரு சோலோ சாங் படத்தில் அமைகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? ஹீரோஸ் மட்டுமே தனியாக வருவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 லைன் போனால் போதுன்னு ஹீரோயின்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக ஹாப்பி சாங், ஒரு ஸ்மைலி சாங் இந்த திருட்டு பயிலை 2ல அமைஞ்சிருக்கு. அதுவும் வித்யாசாகர் சாரோட மியூசிக்கில் பாடியிருக்கவங்க வேறு யாருமே இல்லை. என் பக்கத்தில் இருக்கக்கூடிய சஞ்சனா கல்மஞ்சி, கரெக்டாக சொல்லிவிட்டு நான் உங்களோட பேரை. நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் என்ன தோணுச்சு?
ஐயோ எனக்கு வந்து வித்யாசாகர் சார்லாம் குரு மாதிரி, லைக் நம்ம வந்து கேட்டிருக்கோம் அவங்களோட லைக் மாஸ்டர் பீசஸ் தான் சொல்லணும், எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில. ஸோ வென் ஐ வெண்ட் ஸ்டுடியோக்கு போகும்போது அப்படியேலாம் நடுங்குது அப்படின்னு இருக்கு. பட் ஹி வாஸ் அமேசிங். அப்படியே போன ஸ்டுடியோவில் உடனே கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டாங்க. ஹி தாட் மீ அண்ட் ஹீ வாஸ் அமேசிங் டீச்சர். எப்படின்னா ஹீஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ நான் ஒரு தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ஸ்டுடியோவில் பாடும்போது அவர் அப்படியே நான் பார்த்துட்டு சிரிப்பார் அப்படின்னு எனக்கே தெரிஞ்சிடும். ஐயோ தப்பு பண்ணிட்டேனா, சரி ஓகே சார் இன்னொன்று இன்னொரு டேக் போகலாம் அப்படின்னு. பட் இட் வாஸ் பியூட்டிஃபுல். நான் எதிர்பார்ப்பேன் எப்போடா எப்போ போகணும் அப்படின்னு. இந்த பாட்டுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் ரெண்டு பாட்டு கொடுத்துருக்காங்க ஃபீமேல் சோலோ அது கூட. ஸோ ஐ எம் ஜஸ்ட் நான் ஃப்ளை பண்ணுறேன் இப்போ, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஓகே படத்தில் வந்து அந்த பாட்டு பார்க்க போகிறோம் நாங்கள், அதுக்கப்புறம் இன்னும் பார்க்கணும், தியேட்டரை விட்டு தாண்டி மேலே பாடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஸ்மைலி வந்து ஸ்மைல் பண்ணால் தப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் வித்யாசாகர் இல்லையா, ஸ்மைலி சாங் பாடும்போது. அண்ட் ஸ்மைலி வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்தில், ஏன்னா திருட்டு பயிலே ஒன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தையத்தான ஒரு மெலடி சாங், ஒரு ஃபீமேல் சாங் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹாப்பி சர்ப்பியாக ஒரு ஹாப்பி லக்கி கோ கேர்ள் பாடுற மாதிரி ஒரு பாடல். ஸோ அதுலேருந்து ஃபியூ லைன்ஸ் எங்களுக்காக. Yeah, yeah, definitely. Achukku buchukku all smiley, touchukku michukkum naan smiley, chella thuli chella me muri, smiley naanada. தேங்க் யூ. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டின் திருட்டு பயலே டூ மூவி ப்ரீமியர் ஸ்க்ரீனிங்காக நாங்கள் எல்லாருமே காத்துட்ருக்கோம், ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக. ஏன்னா இப்போ தான் முதல் வாட்டி அந்த படத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு பேரின்பத்தோடு நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிருக்கோம். இந்த படம் வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதில் வந்து முக்கியமாக அகல் விளக்கோட ஃப்ரெண்டு நம்ம கூட இருக்காங்க, ஷாலு. ஹாய் ஷாலு. ஹாய். நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கீங்க, பட் ஸ்டில் திருட்டு பயலே டூ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், இந்த வருஷன்றதுல எந்த வித மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக ஷா, பிகாஸ் ட்ரெய்லருக்கு அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அண்ட் ஆல்சோ திருட்டு பயலே ஒன் அவ்வளோ பெரிய ஹியூஜ் சக்ஸஸ், அண்ட் திருட்டு பயலே டூ. திருட்டு பயலே டூ ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த மூவி வந்து பார்ட் ஒன்னோட பார்ட் டூ வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் எல்லோரும் சேம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஸோ அதே மாதிரி தான் இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இல்லை, இருக்கும் சாரோடைய டச் அந்த மூவியில் இருக்கிறது இதுலேயும் இருக்கும். பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த மூவியில் வந்து சில விஷயம் லைக் சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக, அது எந்த அளவுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே சேர்த்து காமிச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலி பீப்புளுக்கு எந்த அளவுக்கு சோஷியல் மீடியா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது இந்த மூவியில். கண்டிப்பாக எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்க்கணும் அண்ட் டூ சப்போர்ட்டர்ஸ். ஓகே, அதாவது சொல்கிற மாதிரி நான் இவங்க கேரக்டர் நேம் என்ன படத்தில் அப்படின்னு கேட்டேன், அது கூட ரிவீல் பண்ண மாட்டேன், ஐம் சாரி. நீங்கள் படம் பார்த்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கோங்கன்னு, ஏன்னா வந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அந்த ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு விஷுவல் ட்ரீட் வந்து சினிமாவில் காத்துட்ருக்கு. பட் ஸ்டில் ஏதாச்சும் கொஞ்சம் சுசி கணேசன் சாரோட ஒர்க் பண்ணது இல்லை வந்து சில சீன்ஸ் லைவ் சவுண்ட் வேறு, ஹவுஸ் இட் லைவ் சவுண்ட். இது வந்து இது எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி லைவ் சவுண்ட், அதில் லைவாக டப் பண்ண ஒரு சீன் ஈசிஆரில் ஒரு சீன் போயிட்டுருந்தது. ஸோ அந்த டைமில் தான் வந்து எங்களுக்கு சவுண்ட் வந்து ஆக்சுவலாக லைவாக கேப்சர் பண்ண முடியல. ஸோ லைவாக நடித்த அந்த சீனுக்கு கேமராவில் பார்த்து டப் பண்ணோம். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸே. ஏன்னா இது வரைக்கும் நான் விவிஎஸ் நான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தெகிடி எதுலேயுமே எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, த்ரில்லாக இருந்தது. அண்ட் அமலாவோட லைவாக டப் பண்ணும் போது இட் வாஸ் லைக் சேலஞ்சிங், பிகாஸ் அவங்க ஒரு ஃப்ளோவோடையே போயிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த ஃப்ளோவை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பிகாஸ் அவங்க நிறைய மூவிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டேலண்டட் ஆர்டிஸ்ட் அண்ட் தட் இஸ் ஆல் அபவுட் இட். அதாவது ஒரு லக்கி டிரெக்டர் சுசி கணேசன் சார், அவரோட படங்கள் பண்ணாலே அதுக்கப்புறம் இன்னும் ஸ்பெஷல் ஆகிடும் அவங்களோட கரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தில் நீங்கள் நிறைய விதங்களில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டின் திருட்டு பயலே டூ ப்ரீமியர் மூவி ஸ்க்ரீனிங் படம் முடிஞ்சாச்சுங்க. பார்க்குறவங்க எல்லாருமே அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இந்த படம் பார்த்துருக்காங்க. ஸோ நமக்கு ரொம்ப பிடிச்ச வெட்டரன் ஆக்டர் சுரேஷ் சார் நம்மளோட இருக்காங்க. சார் படம் பார்த்தீங்க? படம் பார்த்தேன். இந்த படத்துக்கு வந்து டோட்டலாக 5 ஹீரோ அப்படின்றது புரிஞ்சு போச்சு. ஃபஸ்ட் ஹீரோ வந்து சுசி கணேஷ், ரொம்ப அற்புதமாக டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது வந்து ஏஜிஎஸ், தேவ் டன் அமேசிங் ஜாப், எங்கேயும் செலவுக்கு யோசிக்கலை அண்ட் ஒரு ரிச் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. பாபி சிம்மா சூப்பர் ஹீரோ, ஹீரோ இல்லாத ஹீரோ மாதிரி காட்டிட்டார். அப்புறம் பிரசன்னா, ஹீ இஸ் நாட் அ ஹீரோ, இஸ் நாட் அ வில்லன், பட் இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவரோட ஆக்டிங். எல்லாத்துக்கும் மேலே என்னோட டாட்டர் கேர்ள் ஃப்ரெண்ட் அமலாபால், ஷீஸ் டன் அன் அமேசிங் ஜாப். படம் வந்து நான் பார்த்த உடனே அமலாபால் கிட்டே சொன்னேன், இந்த படத்துக்கு வந்து ரிவார்டும் வரும் அவார்டும் வரும் அப்படின்னு சொன்னேன். இட்ஸ் கோன் பி அ பிக் ஹிட்,
கருத்துள்ள படம், யோசிக்க வைக்கிற படம், அப்புறம் ஐரனி அப்படின்வாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு ட்விஸ்ட், ஸ்டோரியில் ட்விஸ்ட் இருக்கிற படம். எவ்ரி 2-3 ரீல்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட் இருக்குது. ஸோ ஐ லவ் த ஸ்க்ரீன் பிளே ஆஃப் திஸ் ஃபிலிம். என்டர்டெயின்மெண்ட் அட் த சேம் டைம் மெசேஜ். ஐ லவ் திஸ் ஃபிலிம். இந்த படம் பொறுத்த வரைக்கும் சார், ஒரு ஒரு டைலாகுக்குமே வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணி சிரிச்சாங்க. அவ்வளோ சர்க்காசம் இருந்தது ஒன்று ஒன்றுலையும். அண்ட் எஸ்பெஷலி தனியாக காமெடி அப்படின்னு இல்லை, எல்லாரோட போர்ஷன்லேயும் ஒரு அழகு இருந்தது. நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? இல்லை, காமெடியன் இல்லாமல் காமெடி பண்ண முடியும் அப்படின்றது சுசி கணேஷ் காட்டிட்டார். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். முதல்ல வந்து காமெடி நம்ம சிரிக்கணும், அது காமெடியன் பண்ண என்ன, ஒரு ஹீரோ பண்ண என்ன, சிச்சுவேஷனல் ஐரனி இருந்தது. அந்த ஐரனிலேருந்து காமெடி வந்தது, அதை வச்சு சிரித்தாங்க ஆடியன்ஸ். அவங்க நான் எங்கெங்கே ரசிப்பாங்கன்னு நினச்சிரோம் அங்கெல்லாம் ரசித்தாங்க. ஸோ என் ஜட்ஜ்மெண்ட் நல்லா கரெக்டாக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். தேங்க்யூ. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டின் திருட்டு பயலை 2, அப்பா என்ன ஒரு ரெஸ்பான்ஸுங்க தியேட்டரில். அவ்வளோ அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அதில் வந்து ஃபேமிலி இருந்துச்சு, அதே சமயத்தில் சொசைட்டிக்கு தேவையான மெசேஜ் இருந்தது, எல்லா செலிபிரிட்டிஸும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம கூட வந்து ஒரு வில்லன் இருக்காரு, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொன்னாலே நாகினிடு சார் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. சார், இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது இது யார் வில்லன் யார் ஹீரோ அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே வரும், எல்லாத்துலேயுமே ஒரு அழகான விஷயத்தை கையாண்டிருக்காரு சுசி கணேசன் சார். ஸோ உங்களோட ஒப்பீனியன் இந்த படத்தை பற்றி எவ்வளோ பேசினாலும் கம்மியாக பேசின மாதிரி ஆகிடும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது. இதுக்கு கட்டாயமாக நேஷ்னல் அவார்டு வரணும். இயக்குனர் சுசி கணேசன் சார் வந்து அது ஹேண்டில் பண்ண ஸ்க்ரீன் பிளே எவ்ரி திங் ஃபண்டாஸ்டிக். இது எல்லாருமே இந்த படம் பார்க்கணும். பார்த்ததே இல்லை, அவங்க குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு காமிக்கணும் முதல்ல. ஏன்னா இது சமாஜத்தில் இப்போ நடக்கிறது உண்மை இதுதான். அது இப்போ நம்ம ஏதாவது கரெக்ட் பண்ணால் தான் ஃப்யூச்சர் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. பட் இட் ஷுட் கெட் நேஷ்னல் அவார்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷஸ் சார். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டின் திருட்டு பயலை 2, சுசி கணேசன் சாரோட ஃபிலிம். ஒரு 11 இயர்ஸ் கழிச்சு, அதாவது நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, பட் ஸ்டில் திருட்டு பயலை அப்படிங்கிற போது அதோட சீசன் 2 சீக்வல் 2 அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் படத்தோட சோலே வித்தியாசமாக இருக்குது. என் கூட இருக்கிறவங்க வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி இன்றைக்கி ஒரு அப்பியரன்ஸில் பார்க்குறதுக்கு எப்போவும் ப்ரிட்டியாக இருப்பாங்க. ஷி இஸ் ஆல்வேஸ் ப்ரிட்டி. இன்றைக்கும் ஆஸ் யூஷுவல் ஷி இஸ் கார்ஜியஸ். அண்ட் டாக்டர் தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இருக்காங்க. மேம், ஆஸ் அ ரைட்டர் உங்ககிட்ட கேட்கணும், ஏன்னா அவ்வளோ அழகான ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் இந்த படத்தில் பார்க்கப்பட்டுச்சு, எல்லாத்துலேயும் ஒரு இமோஷன்ஸ் இருந்தது. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா இந்த படம்? பிரமாதம்ங்கிறதா ஒரே வார்த்தையில் சொல்லணும். ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு நல்ல நீட்டான ஸ்கிரிப்டு, ஒரு சீன் கூட வந்து போரே அடிக்கவே இல்லை. இட் வாஸ் ஸோ கிரிப்பிங் ஆல்சோ. அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு. அண்ட் இட்ஸ் ஸோ கண்டெம்பரரி, ஸோ ட்ரெண்டி. இன்றைக்கு தேதியில் விமன் சந்திக்கிற ஒரு பிரச்சனை, அதை மையமாக எடுத்துகிட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியுங்கிறது, இட்ஸ் ஜஸ்ட் ப்ராவோ. தட்ஸ் த ஒன்லி வேர்ட். சுசி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் கம்பேக் ஃபார் ஹிம். அதே மாதிரி திருட்டு பயலை பார்ட் 1 2 சம்மந்தமே இல்லை. அண்ட் ஸ்பெஷல் கன்க்ராட்ஸ் டு ஆல் தி ஆக்டர்ஸ், பாபி, பிரசன்னா, அம்லாபால், எவ்ரிபடி, தேவ் ஆல் டன் தேர் மேக்ஸிமம் பெஸ்ட். பாபி பிரசன்னாலாம் ரெண்டு பேரும் மிரட்டியிருக்காங்க சாங்ஸு எடுத்திருக்கிற விதம், ஸ்க்ரீன் பிளே. ஸோ பிரில்லியன்ட், தட்ஸ் அ ஒன் வேர்ட். மேம், இன்னொரு அழகான விஷயம் நீங்கள் சொன்னீங்க, பெண்களுக்கான ஒரு படம்னு சொல்லிட்டு. அண்ட் திருட்டு பயிலே 1 பார்த்தவங்களுக்கு வந்து திருட்டு பயிலே 2 அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பட் எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா ஒரு காட்சி கூட ஒரு விரசம் இல்லாமல் ஒரு ஃபேமிலியே பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் இட்? அதுதான், அது வந்து சுசியோட ஒரு தனியான டிரெக்டோரியல் டச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும். இதை பார்த்துட்டு எத்தனையோ பெண்கள் இப்போ அவங்க கரண்ட் லைஃப்பில் இப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கலாம். ஸோ இதை பார்த்த பிறகாது த பெஸ்ட் திங் இஸ் டு ஷேர், யூனோ, லைக் அது ஹஸ்பண்ட் நான் சொல்லலை, நம்ம யார் கூட க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ, லைஃப்பை ஷேர் பண்ணுறோமோ, அவங்களோட எல்லாத்தையும் ஓப்பனாக இருக்கிறப்போ இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணலான்னு ஒரு மெசேஜும் வச்சுருக்கிறாரு. ஐ சிம்ப்ளி லவ் த ஸ்கிரிப்ட் அண்ட் த டிரெக்டோரியல் டச் ஆஃப் சுசி. வண்டர்ஃபுல் இட் இஸ். கமெண்ட்ஸ் மேம், தேங்க்யூ. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டின் திருட்டு பயலே 2 மூவி ஸ்க்ரீனிங் முடிஞ்சிருச்சுங்க. அதாவது படத்தில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் அண்ட் இன்னும் பல செலிபிரிட்டிஸ் மூவி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் படத்தில் ஒரு டைலாக் இருந்தது, அதாவது ஒரு சிஸ்டம் வந்து ஹேக் பண்ணுறதுக்காக எங்கே சார் நயன்தாரா அப்படின்னு அந்த பையன் கேட்பாரு. படத்தில் நயன்தாரா இல்லைனாலும் நயனா அவன் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு சந்தோஷம். ஸோ அந்த வகையில் நயனா இருக்காங்க இன்றைக்கி. அதாவது இப்படி ஒரு அசிஸ்டன்ட் இருந்தால் எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை பார்க்கலாங்க. ஹாய் நயனா, ஹவ் யூ? ஐ எம் டூயிங் குட், ஹவ் யூ? அண்ட் படம் நீங்கள் பார்த்தீங்க, ஆடியன்ஸோட ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும். எவ்வளோ சிரிப்பு, எவ்வளோ இமோஷன்ஸ், எவ்வளோ விசில் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஹவ் வாஸ் இட்? ரியலி சூப்பர், பிகாஸ் ட்ரெய்லர் பார்க்கும்போது
வேறு மாதிரி ஒரு மூவின்னு நினைப்பேன். பட் ரியலாக மூவி பார்க்கும்போது கடவுளே இவ்வளோ சூப்பர்பாக எல்லோரும் பண்ணியிருக்கு. போபி ஆனாலும் பிரசன்னா சுஷி சார் டெஃபினெட்லி சார் சூப்பர்பாக பண்ணியிருக்கு. ஸோ நோ வேர்ட்ஸ். அண்ட் உங்களோட போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா நீங்கள் வந்து யூ ட்ராவல் வித் டிரெக்டர் ஆல் த சீன்ஸ் எப்போவுமே வந்து உங்கள் கூட சுசி கணேசன் சார் இருந்திருக்காங்க. ஸோ அது எப்படி இந்த ஒர்க் பண்ணும்போது ஒரு டிரெக்டர் கூடவே ஒரு லெஜெண்டோட நம்ம நடிக்கணும் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஷார்ட் எடுத்த போட ஐ வாஸ் லைக் கடவுளே டைரக்டர் கூட ஆக்ட் பண்ண போகிறேன். ஐ வாஸ் ஸோ டென்ஸ்ட். பட் ஒர்க் பண்ணும்போது சார் ரொம்ப கூலாக இருக்குது. டயலாக்ஸ் எல்லாமே அந்த மொமெண்ட்டில் சார் சொல்லித்தர். பட் கூலாக நடிக்க இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் கொஞ்சம் எல்லாம் மீன் நிறைய சீட்ஸ் கட் பண்ணி போயாச்சு. அதில் நிறைய இது இருக்கும். லைக் சார் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், தெரியுமா ஒரு டிடெக்டிவ் கூட ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் எதுக்குன்னு தெரியுமான்னு என்கிட்ட கேட்குவேன். இந்த மாதிரி தெரியாது சார், பிகாஸ் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸுக்கு மூளை கிடையாது. அதுதான் என்னோட இன்ட்ரோ இருந்தது. பட் அது கட் ஆகி போயாச்சு. நல்ல வேலை கட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்த்துக்கள். ஏன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க படத்தை. திருட்டுப்பயிலே டூவும் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர் டுடே. தேங்க்யூ. AGS என்டர்டெயின்மெண்ட்டின் திருட்டு பயலே டூ. என் கூட இருக்கவர் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆஃப் த ஷிப் லக்கி சாம் ஆஃப் AGS. ஏன்னா அவங்களோட மெய்டன் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தாங்க. அண்ட் 19th ப்ராஜெக்ட் அவருடைய திரும்ப அப்படிங்கும் போது அதுவும் இவ்வளோ அந்த ப்ரீமியர் ஸ்க்ரீனிங்கில் படம் பார்க்கும்போது எவ்வளோ பேர் எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்தவங்களுக்கு தெரியும். அண்ட் சுசி கணேசன் சார் அங்கேருந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்டையர்லி டிஃப்ரெண்ட் சினிமா திருட்டு பயலை ஒன் கம்பேர் பண்ணல. திருட்டு பயலை டூ டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து சந்தோஷமாக பார்க்கக்கூடிய அவ்வளோ அழகான விஷயங்கள் படத்தில் இருந்தது. ஸோ ஃபேன்ஸ் நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ சிரிப்பு, எவ்வளோ இமோஷன்ஸ், பாடல்கள் ஆசம். என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஐ திங்க் ஐ ஷுட் தேங்க் கல்பாத்தி சார். பேசிக்கலி இந்த மாதிரி ஒரு 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 ஃபினிஷிங் டச் கிடச்சதுக்கு அவர் தான் முக்கிய காரணம். ஏன்னா பிகாஸ் அது பாட்டு பண்ணும்போது இந்த தடவை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே வி டிசைடட் டு மேக் அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு போய் சேரணுன்றதுனால கொஞ்சம் எங்களை நாங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலி அதாவது கண்டிப்பாக அவர் என்ன சொன்னான்னா, கதை நான் ஒரு ஒன்லைன் சொன்னோடனே, பட் இந்த தடவை வந்து நம்ம ஏஎஸ் டேட் வேணாம் சுசி, யூ ஆர் யூஏ ஃபைன். அப்போது ஸோ அங்கேயே வந்து வி டிசைடட். இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் அதிலே அடங்கிருச்சு. ஆக்சுவலி குடும்பத்தோட குழந்தைங்களோட உட்காந்து அவங்களுக்கும் ஒரு எஜுகேஷன் மாதிரி சொல்கிற ஒரு கதையாக அது அமையிறதில் கொஞ்சம் அந்த கமர்ஷியலுக்காக சில டைலாக்ஸ் கொஞ்சம் வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஆனால் த்ரில்லர் ஃபார்மேட்டில் ட்ரை பண்ணியிருக்கோம். அது வந்து த கிரெடிட் கோஸ் டு மை ப்ரொடியூசர் ஒன்லி. சார், திரைக்கதை வேகம் பொறுத்து இந்த படத்தில் கட்டாயமாக சொல்லி ஆகணும். ஏன்னா அர்ச்சனா கல்பாத்தி மேம் சொன்னாங்க ஸ்க்ரீன் ப்ளே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு. தியேட்டரில் பார்க்கும்போது இருந்தது, ஒவ்வொரு டைலாக்ஸ்க்கும் சிரிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள். அண்ட் உங்ககிட்ட கேட்கணும், இதில் ரெண்டு திருட்டு பயலே தானா, எத்தனை திருட்டு பயலே இருக்காங்க கொஞ்சம் சொல்லுங்களேன், யார் அந்த திருட்டு பயல்? ஆக்சுவலி பார்ட் ஒன்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பியூட்டி, அதில் முதல் கேரக்டர்லேருந்து கடைசி கேரக்டர் வரைக்குமே வந்து எல்லாத்துலேயுமே ஒரு கிரே ஷேட் இருக்கும். அதாவது அதுதான் அதில் அன்னைக்கு வந்தப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அது அந்த ஸ்ட்ரக்சர் நிறைய பேருக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. கிட்டத்தட்ட வி ட்ரைட் த சேம் ஃபார்முலா தான். ஸோ எல்லா கதை நம்ம ரியல் வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு பியூர் ஹார்ட் வந்து இவர் சுத்தமான உத்தமர்னு சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் யாரையும் இது வரைக்கும் மீட் பண்ணலை, இன்க்ளூடிங் மீ. ஸோ தெர் இஸ் அ கிரே ஷேடு. அது எவ்வளோ பெரிய கிரே ஷேடு, கொஞ்சமாக 5%, 10%, 50% மேலே போகும்போது அவன் கிரிமினல் ஆகிடுறான். அதுக்கு முன்னாடிலாம் எல்லாருமே திருட்டு போய் தான். ஸோ அந்த திருட்டு அந்த ஒரு ஒரு செல்லமாக கொஞ்சலாக சின்ன சின்ன தவறுகள், ரசிக்க முடியாது மன்னிக்கக்கூடிய தவறுகள், இந்த மாதிரி நிறைய நம்மளும் லைஃப்பில் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஐ டிசைடட் எல்லா கேரக்டருக்குமே அந்த ஷேட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் ஆக்சுவலாக அம்மாவே டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கிற மாதிரி இதில் இருக்கும். அவங்க அம்மா பேசும்போது ஒன்று பேசுவாங்க அக்காட்ட, ஆனால் இவன் வந்தோடனே வேறு ஒன்று பேசுவாங்க. ஸோ அப்பாவும் அது மாதிரி பேசுவார். ஸோ நீங்கள் வெளியில் இல்லை, அதாவது சொசைட்டியில் இல்லை, வீட்டுக்குள்ளேயே அப்படி தான் நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு எல்லா விதமான ஒரு ஷேட்ஸ் ஐ வாண்ட் டு ரியலி போட்ரே. தட் இஸ் த மெயின் ஐடியா ஃபார் மீ. மெய்டன் ப்ரொடக்ஷன் சொன்ன மாதிரி திட்ட பயிலே ஆரம்பித்தாங்க AGS. அவங்களோட லக்கி சாம்னு நான் சொன்னதுக்கு ரீசனும் அதான். ஏன்னா இப்போ நான் மூவி ஸ்க்ரீனிங்கில் அதை பார்த்தேன், ரசிகர்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்கன்னு. நான் வந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இல்லாமல் சொல்கிறேன், ஆசம் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. திரும்ப ஸ்க்ரீனில் சுசி கணேசன் சாரோட கம்பேக் நாங்கள் பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் சினிமா கொடுத்ததுக்கு. அண்ட் உங்களோட ஃபேன்ஸ் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஐ மீன் இப்படி என்ஜாய் பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை ஆக்சுவலி ஒன்று எனக்கு இப்போ தெரிஞ்சது, ஆக்சுவலாக கொஞ்சம் சின்சியராக ஒரு ஒரு ரொம்ப ஒரு கான்க்ரீட்டாக ஒரு 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 கன்விக்ஷனோட ஒரு படம் பண்ணோன்னா
கண்டிப்பாக அது வந்து ஆடியன்ஸ் இதில் அப்ரிஷியேட் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு எனக்கு தெரியும். பட் இந்த ரெஸ்பான்ஸ் நிஜமாகவே சில இடங்களில் எல்லோரும் சொல்கிற டைலாக் தான், நான் அந்த டைலாக்லாம் கைதட்ட மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் அதெல்லாம் தேர் ரியலி யூனோ அதை வந்து கைதட்டி ரசிக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் நிஜமாகவே ஒரு ஆனந்தம் தான், நிஜமாக ஒரு எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைசஸ் தான். எனக்கு பிடிச்சிருந்த ஒரு சீன் அந்த பிரசன்னா அவங்க பாபி சிம்மா கிட்ட அந்த ஒரு டைலாக் சொல்வார்ல, இந்த வீட்லேயே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக எவ்வளோ அழகான விஷயங்கள் இருந்தது படத்தில். ஸோ இந்த மாதிரி ஆசம் மூவி எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாருக்குமே இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். ப்ரீமியர் ஸ்க்ரீனிங் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லா செலிபிரிட்டிஸும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி படம் நிறைய வரணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து ஸ்க்ரீனை விட்டு கண் அகலவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து என் கூட இருக்கக்கூடிய ஆர்ட் டிரெக்டர் நாகு சார். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் முன்னாடி வந்து நான் சொன்னேன், சார் நீங்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேசலாம், அந்த ட்ரெய்லர்லேயே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது வீடுன்னு, இப்போ டேரெக்டாக வீட்டுக்கு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு சார் இதெல்லாம் எப்படி மாத்துறது அப்படின்னு கேட்கலான்ற ஒரு ஐடியா வந்திருக்கு சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த விஷுவல் ட்ரீட்டுக்கு நன்றி. இவ்வளோ அழகாக ஒரு வீடு இருந்ததுன்னா ரொம்ப பெரிய பங்களாலாம் தேவையே கிடையாது, ஒரு குவார்டர்ஸே போதும், அதை இப்படி அழகு பண்ணி வாழ்ந்துடலாங்கிற அளவுக்கு பியூட்டிஃபுல் ஆர்ட் டிரெக்ஷன் சார். ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ படம் பார்த்தவங்க எல்லாருமே நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாங்க உங்களை பற்றி தான். ஸோ நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். இது வந்து ஆக்சுவலாக அந்த குவார்டர்ஸ் வந்து நாங்கள் ரியல் லைவ் லொக்கேஷன் ஷூட் பண்ணுற மாதிரி தான் இருந்தோம், பட்டின பக்கத்தில் ஒரு ரியல் ஹவுஸு. பட் அங்கே போனோம், ப்ராக்டிக்கலாக எங்களால் பண்ண முடியல, பிகாஸ் சைஸு ஒர்க்கிங் ஸ்பேஸ்லாம் இல்லைன்றனால அந்த மெஷர்மெண்ட் அப்படியே எடுத்து மெஷர்மெண்ட் அப்படியே பக்காவாக எடுத்துகிட்டு அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணோம், அவ்வளோதான். அழகியல், அதாவது அந்த கோலம், அந்த ப்ளூ கலர், இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கூட நாங்கள் நினச்சி பார்க்கல. ஆனால் அந்த வீட்டை வந்து இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்க, எஸ்தெட்டிக் வேல்யூஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க, அதுவும் செட்டு அதை மெயின்டைன் பண்ணி அதே இடத்துல ஷூட் பண்ணி லைவ் சவுண்ட், எக்கச்சக்கமான சேலஞ்சஸ் இருந்திருக்கும். படத்தில் அந்த ரிசல்ட் சூப்பராக தெரிஞ்சிருக்கு, ஆடியன்ஸ் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க, என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க? பட்ட கஷ்டத்துக்கு பலன் அவ்வளோதான். ஏன்னா அந்த வீடு நம்ம செட்டு போடும்போது கூட நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, எல்லா வாலுமே டிஸ்மேண்டபிள். இப்போ கேமரா இங்கே வருதுன்னா இந்த வால் இருக்காது, இங்கே கேமரா வைக்கணும்னா இந்த வால் இருக்காது. ஸோ திருப்பி அதை ஜாயின் பண்ணிப்போம், திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுவோம். அந்த என்னென்னலாம் இப்போ கண்டினியூட்டி இருந்ததோ அதை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு திருப்பி இங்கேருந்து ஷூட் பண்ணுவோம், திருப்பி அங்கே அந்த கவுண்டர் ஆங்கிள் போகும்போது இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாமே, வால் எல்லாமே வித் வீல்ஸ் அப்படியே தள்ளிட்டு வெளில போயிடலாம். ஸோ ஈவன் அந்த பாபியோட அந்த பிளாக் டார்க் ரூமு, அப்புறம் அவர் அந்த ஒட்டு கேட்குற ரூம், எல்லாமே வந்து எல்லா வாளுமே எடுக்கிற மாதிரி டிஸ்மேண்டபிளாக பண்ணனால எங்களுக்கு பெட்டராக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. சார் அந்த டிஸ்மேண்டில் செட் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், பரவாயில்ல இட்ஸ் ஓகே, அதை கூட நாங்கள் செட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ. In and out cinema. In out cinema. In and out cinema. In and out cinema. Subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon, please press that. You will get latest news from this channel.